ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒருவருக்கு ஏற்படும் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சுலபமா தீர்க்கறதுக்கு சின்ன சின்ன வழிமுறைகள் இருக்கும். இப்படி செஞ்சா இந்த பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு ஒரு வரியில சொல்லிடலாம். அப்படிப்பட்ட சில வழிமுறைகளை நம் மகா பெரியவா சொல்லியிருக்கார். வீட்டுல மாத்தி மாத்தி ஏதாவது உடல்நல கோளாறு வந்துட்டே இருந்தா கோவில்லையோ இல்ல ஏதாவது ஆன்மீக மையங்கள்லயோ பகல் வேளையில முழு மஞ்சள் பரங்கிக்காய் தானம் பண்ணணும். குடும்பம் உடல் கோளாறுகள்ல இருந்து விடுபட்டுடும். இதோட சக்திய மூணே நாள்ல நமக்கு தெரிய வரும். நல்ல சம்பாத்தியம் இருந்தும் பணம் வீணா விரயமாகிண்டே இருந்தா தினமும் காத்தால பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கெட்டுகள் போடணும். அப்போ பண விரயம் கட்டுப்படும். மன வருத்தம், காரணம் தெரியாத குழப்பம், மன அழுத்தம், சோர்வு போன்றவை நாள் முழுக்க இருந்ததுன்னா ராத்திரி படுக்கும்போது தலைக்கு பக்கத்துல ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு படுத்துக்கோங்க. கார்த்தால எழுந்ததும் சோர்வு மன அழுத்தம் எல்லாம் இல்லைங்கிறத நீங்களே உணரலாம். அந்த தண்ணியை குடிக்க கூடாது, மரத்திலேயோ வெளியிலேயோ கொட்டிடணும். காரணம் இல்லாத பய உணர்வு இருந்துட்டே இருந்ததுன்னா வலது கையில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வளையம் ஒன்று மாட்டிக்கோங்க. பய உணர்ச்சிகள்லாம் குறையும். தற்கொலை எண்ணங்கள், இதுக்கு மேல வாழவே பிடிக்கலைங்கிற உணர்வுகள்லாம் தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா வெள்ளி கம்பியால மூக்குல ஒரு சிறிய துளை போடணும். அந்த எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். ஆண்களுக்கும் பண்ணலாம். மூக்குத்தி போட்டுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அந்த ஒரு சின்ன துளை போட்டாலே போதும், இந்த எண்ணங்கள்லாம் மாறிடும். வாகனங்களில் பயணம் பண்ணும்போது கூடவே கொஞ்சம் காகிதப்பு எடுத்துட்டு போனா விபத்துக்கள்லாம் ஏற்படாது. கார்த்தால் எழுந்ததும் தங்க நாணயம், தங்கங்கள் நிறைந்த படம், ரூபாய் நோட்டுகள் நிறைந்த படம் இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணை முழிக்கச்சே செல்வ வளம் பெருகும். இடது கை கீழே இருக்கும்படி தூங்கினா ஆயுள் விருத்தியாகும். வீட்டை சுத்தி நீரோட்டங்கள் இருந்தாலோ செயற்கையாக அமைத்து கொண்டாலோ பணப்புழக்கம் உடனடியா உயரும். காரணமே இல்லாம ராத்திரியில குழந்தைகள் தூங்காம அழுதுண்டே இருந்ததுன்னா அந்த அறையில கல்லு உப்பு கலந்த நீரை வெயுங்கோ. குழந்தை நன்னா தூங்க ஆரம்பிச்சிடும். சமையல் அறையும் படுக்கை அறையும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி அமைச்சா தம்பதியர்கள் ஒத்துமையா வாழ்வா, இல்லறம் இனிக்கும். துர்சக்திகள் நம்ம அண்டாம இருக்கணும்னா வீட்டு வாசல்ல மருதாணி கொத்த தொங்க விடணும். இதெல்லாம் பெரியவா நமக்கு சொன்ன எளிய பரிகாரங்கள். செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.